ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஒரு கப் வெள்ளை ரவையை வச்சு இன்றைக்கி நாம் நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான முறையில் சுஜி ஸ்வீட் பால் செய்ய போகிறோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் போல் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாமே வந்து நான் இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாங்க, இல்லை டம்ளர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. நைஸாக பவுடர் மாதிரி பண்ணக்கூடாதுங்க, அங்கங்கே நம்மளுக்கு கடலை தெரிகிற மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சுற்று சுற்றுனா போதுங்க, அங்கங்கே நம்மளுக்கு கடலை தெரிகிற மாதிரிங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி வரக்காய் தான் எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காய் வந்து லைட்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் நம்மளுக்கு தேங்காய் துருவுன மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ தேங்காயும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து வெள்ளை எடுத்திருக்கேங்க. மொத்தம் ரெண்டு கப் வெள்ளம் வேணுங்க. இப்போ நான் ஒரு கப் வெள்ளை எடுத்திருக்கேங்க. இப்போ இன்னொரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாங்க. இப்போ இதே கப்பில் வந்து நாலு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ரெண்டு கப் ஆச்சுங்க. இனி ரெண்டு கப் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் பதமெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க. பாருங்கள், வெள்ளம் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க வெள்ளை தண்ணியை. இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வெள்ளை ரவையை வந்து இந்த நெய்யில் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோணுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து நல்லாவே வந்து கலந்து கொடுக்கலாங்க. இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க.
பாருங்க, இப்போ நல்லாவே வறுத்து எடுத்துருக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகணுங்க, அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோணுங்க. இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை தண்ணி சேர்த்தோன்னா கை விடாமல் கிளறி கொடுங்க, இல்லாட்டி அங்கங்கே உரண்டை தட்டிடுங்க. இப்போ ரவா நல்லாவே வெந்து வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி கொடுக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள் ரவை நல்லாவே வெந்திருக்குங்க. இனி நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சுருக்கலாங்க ரவையை. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லாவே ரவையெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூடு நல்லா ஆறட்டுங்க. சூடு ஆறின பிறகு வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாங்க. பாருங்கள் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கையில் வந்து நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டையாக வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ரவையிலையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு டேஸ்டான ஹெல்த்தியான சுஜி ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.